செங்கல்பட்டுக்கு இந்த பகுதிக்கு இந்த மண்ணிற்கு என்று பல பெருமைகள் உண்டு. கிபி 600வது ஆண்டிலே துவங்கிய பல்லவர்களுடைய ஆட்சி கிபி 900 ஆண்டு வரை ஏறத்தாழ 300 ஆண்டுகள் இந்த பகுதியிலே பல்லவர்கள் மிகச்சிறப்பாக ஆட்சி செய்தார்கள். அவர்கள் காலத்திலே உருவாக்கப்பட்டதுதான் மாமல்லபுரம் சிற்பங்கள் எல்லாம் நீங்கள் அறிவீர்கள். அப்படிப்பட்ட பல்லவர்களுடைய சிறந்த ஆட்சி முறை ஒரு 300 ஆண்டு காலம். அதற்கு பிறகு கிபி 900 ஆண்டிலே துவங்கி 1300 வரை, கிபி 1300 வரை ஏறத்தாழ ஒரு 400 ஆண்டுகள் சோழ பேரரசனுடைய ஆட்சியின் கீழ் இந்த பகுதி இருந்ததை நீங்கள் அறிவீர்கள். சோழ சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு பகுதி இந்த பகுதி என்பது ஒரு மறுக்க முடியாத வரலாற்று உண்மை. அதற்கு பிறகு 1300 பிறகு விஜயநகர மன்னர்களுடைய ஆட்சி பகுதியாக இந்த பகுதி இருந்தது. அது ஏறத்தாழ ஒரு 300 ஆண்டுகள். அதற்கு பிறகு ஓராண்டு பிரெஞ்சுக்காரர்கள் கூட இந்த பகுதியை பிடித்து வைத்திருப்பதாக வரலாறு சொல்கிறது. அந்த ஓராண்டு 1751-52 காலகட்டங்களிலே பிரெஞ்சுக்காரர்கள். அதற்கு பிறகு 1752-1752 பிரிட்டிஷ்காரர்கள், பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்று சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்களுடைய அவர்களுடைய ஆளுகையின் கீழ் இந்த பகுதி வந்தது. அதற்கு பிறகு 853 வரை பிரிட்டிஷ் கம்பெனியினுடைய ஆட்சி. 853 நேரடியாக பிரிட்டிஷ் இராஜாங்கம். அதற்கு பிறகு 1947 தான் நமக்கு சுய உரிமை கிடைக்கிறது, நம்மளுடைய ஆட்சி. இப்படி துவங்கிய இந்த மண்ணினுடைய பெருமை பல ஆட்சியாளர்களை, பல அரசர்களை, பல பேரரசுகளை சந்தித்த இந்த மண்ணிலே நீதித்துறை என்று எடுத்துக்கொண்டால், நான் சேகரித்து வைத்திருந்த தகவல்களை தாண்டி இங்கே வந்தவுடன் உங்களுடைய மாவட்டத்தைச் சேர்ந்த மூத்த நீதியரசர்கள் ஒரு அருமையான தகவலை எனக்கு தந்தார்கள். செங்கல்பட்டு மாவட்டத்திலே நீதிமன்றம் என்பது 1780 உருவாக்கப்பட்டிருக்கிறது. 1780 முன்பு நான் சொன்னேன் அல்லவா, 1752 கம்பெனியாளர்களுடைய ஆட்சி வந்தது, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்று. அப்படி அவர்கள் ஒரு 20 காலம் அவருடைய கம்பெனியினுடைய நிர்வாகிகளையே அதாலத் என்று சொல்லக்கூடிய நீதிமன்றத்தினுடைய பொறுப்பாளர்களாக வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு 780 முறையாக மாவட்ட அளவிலே ஒரு நீதிமன்றம் துவங்கப்பட்டு பிரிட்டிஷ்காரர்கள், ஆங்கில நீதிபதிகள் அங்கே நீதி பரிபாலனம் பண்ணார்கள். அதற்கான வரலாறுகள் எல்லாம் நமக்கு பதிவிடப்பட்டிருக்கிறது. 1780 துவங்கி கிட்டத்தட்ட 240 ஆண்டுகள் முறையாக நீதி பரிபாலனம் நடந்த ஒரு மண்ணுக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் இருப்பது உங்களுக்கெல்லாம் பெருமை. அதை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன்.